வணக்கம். அம்மாச்சி சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அம்மாச்சி சமையலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான எக் குக்கிங்க. எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஈஸி. எக் புட்டிங் செய்கிறதுக்கு நான் ஒரு வந்து 3 எக்கை வந்து வச்சுருக்கேங்க. இப்போது இந்த முட்டையை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதுலேயே ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இது வந்து 100 கிராம் அளவுக்கு சுகரு. இது சேர்த்து நம்ம வந்து ஒரு வாட்டி அரைச்சிக்கலாம். இப்போது முட்டையும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து 200 கிராம் வந்து பால் எடுத்திருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதுலேயே நம்ம கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு மூடிடலாம். இப்போது நான் ஒரு வானலில் வந்து தண்ணி ஊற்றி அது மேலே வந்து நம்மளுடைய கிண்ணத்தை வந்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேகட்டும். என்ன 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம இதை திறந்து பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி எடுத்து நம்ம இப்படி குத்தி பார்த்தோம்னா அதில் ஒட்டாமல் வந்துச்சுனாக்கா நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போது நம்ம அரைப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்படியே ஒரு 20 மினிட்ஸ் இருந்து இருக்கட்டும், நல்லா ஆறட்டும். ஆனதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம். இப்போது நல்லா ஆறிடுச்சிங்க. இப்போது நம்ம திறந்துடலாம். இப்போது நம்ம இந்த ஓரத்தில் இருக்கிறத லைட்டாக கத்தியால் இந்த மாதிரி செஞ்சு விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட புட்டிங் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய சூப்பரான, வெரி டேஸ்டியான புட்டிங் வந்து எக் புட்டிங் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உடனுடன் வருங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.